இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகிற மாணவர்களுக்கு அடுத்தபடியாக பெரும் தொகையான மாணவர்கள் படிக்கிற கோர்ஸ்ன்னு பார்த்தா HND கோர்ஸ்ன்னு சொல்லலாம், ஹையர் நேஷனல் டிப்ளமா லெவல் கோர்ஸ். இதை பற்றி நிரம்ப பேர் கேள்வியல் கேட்டிருக்கிறீங்க. அதால் வந்து இதை ஒரு ரெண்டு வகையில் வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸால் கொடுக்குற HND கோர்ஸ், அதே மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டால் வழங்குகிற HND கோர்ஸ். இதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிரம்ப மாணவர்கள் வந்து இந்த HND கோர்ஸுக்கு வந்து படிக்கிறாங்க. எங்கெங்கே படிக்கலாம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்லன்னு பார்த்தா, SLIATE, யூனிவர்சிட்டி காலேஜஸ், அதே மாதிரி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ டெக்னிக்கல் காலேஜஸ் ரெண்டுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இவங்க எல்லாருமே வந்து NVQ லெவல் 6, அதாவது ஹையர் நேஷனல் டிப்ளமாவில் வந்து கோர்சஸ் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து கூட சில இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கிற, உதாரணமாக ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இப்படி நிரம்ப இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்ற, முதல்ல வந்து அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்று நான் இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு மாணவர் வந்து உதாரணமாக ஒரு SLIATE-ஓ யூனிவர்சிட்டி காலேஜோ வந்து போகிறதாக இருந்தால், அவங்களோட என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமெண்டா, அவங்களோட ஏலெவலில் அவங்களோட ஏலெவல் 3 pass இருக்கணும். இப்போ நிரம்ப பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு கோர்ஸுக்கு வந்து அங்கே ஜெட் ஸ்கோர்ன்றது கொஞ்சம் பார்ப்பாங்க. அப்போ இது வந்து அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து அங்கே சான்சஸ் வந்து கிடைக்காமல் போகலாம். ஆனால் நிரம்ப ஆப்ஷன்ஸில் வந்து HND ப்ரோக்ராம் இருக்கிறது. இப்போ இதில் ஒரு சிலர் பிள்ளைகள் வந்து குழம்பி போகிறவங்க வந்து இந்த HND வந்து யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்களே. யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பான்மையான யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கறது வந்து ஹையர் டிப்ளமா, ஹையர் நேஷனல் டிப்ளமான்றது இல்லை, ஹையர் டிப்ளமா. ரெண்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. சரி, இதில் டியூரேஷன் எவ்வளவு காலம்ன்ட்டு பார்த்தா, ஆனால் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். இப்போ ஏலெவல் இருந்து போகிறதுக்கு தான் வந்து நிரம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தச்சல ஏலெவல் இல்லாமல் போகிறவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் காலேஜ் மூலமாக வந்து ஒரு வாய்ப்புண்டு அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். NVQ லெவல் 3, 4, 5, 6 படிச்சு, அதாவது காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடைக்கும். ஆனால் பெரும்பான்மையான ஆக்களுக்கு வந்து ஏலெவல் குவாலிஃபிகேஷன்ன்றது மிக முக்கியமாக தேவைப்படும். ஆனால் எல்லா கோர்சஸுமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான், ஹையர் நேஷனல் டிப்ளமா கோர்சஸ்க்குரிய எல்லா கோர்சஸுமே வந்து அவங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அவங்களோட காலப்பகுதி எவ்வளவுன்ட்டு பார்த்தோம்னா, 2.5 வருடங்கள்லிருந்து 3.5 வருடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், 2 to 3 வருடங்களாக இருக்கும். இதை பொறுத்துண்டா அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், சில கோர்சஸ் வந்து 6 மாதம்னு சொல்லுவாங்க, சில கோர்சஸுக்கு வந்து 1 year வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ன்றது இருக்கும். இப்போ இதுதான் அவங்களோட காலப்பகுதியாக இருக்கும். சரி, இதில் வந்து இவங்களோட இவாலுவேஷன் சிஸ்டம்ன்ட்டு பார்க்கக்குள்ள வந்து இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து எக்ஸாம்ஸ், ஃபிசிக்கலாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், செமஸ்டர் சிஸ்டம் இருக்கும். இது எல்லாமே வந்து அவங்களால் பார்ட் டைமாக படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஃபுல் டைமாக படிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் சில நேரம் பார்ட் டைமாக போகக்குள்ளே வந்து கொஞ்சம் காசு கட்ட வேண்டி இருக்கும். இது வந்து ஃப்ரீயாக படித்து கொள்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல் டைமாக போகிற மாணவர்களுக்கு சில அரச சலுகைகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். சில நேரம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து சீசன் டிக்கெட்டோ, சரி சில நேரம் வந்து பேர்சரியோ வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறாக்களுக்கு இருக்குது. சரி, இதே நேரம் நம்ம ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டை பற்றி வாரேன். இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டு கதைகளுக்குள்ளே நான் மிக முக்கியமாக ஒரு அறிவுறுத்தல் சொல்கிறேன். ப்ரைவேட்டுன்றோடனே நிரம்ப இன்ஸ்டிடியூட் இருக்குது. இதில் சில இன்ஸ்டிடியூட் கவலையாக தான் இருக்கிறது, சிலது வந்து ரெக்கக்னைஸ்ட் இல்லை, ஸ்டாண்டர்ட் இல்லை, சில பேரை போலியாக வந்து சில இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. நான் அதை பற்றி கதைக்கலை. நான் இப்போ ஈஸாஃப்ட் மெட்ரோ கேம்பஸில் வேலை செய்கிறேன். எங்கடி யூனிவர்சிட்டி மாதிரி நல்ல ஸ்டாண்டர்டான வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறாங்க, நிரம்ப ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதை பற்றி தான் நான் கதைக்கிறேன். ஸோ சரியான விதத்தில் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் இதை செய்யணும். இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட், உதாரணமாக நான் இதை பேஸ் பண்ணி கதைக்கிறதே வந்து மெயினாக வந்து ஈஸாஃப்டால் வழங்கப்படுற ப்ரோக்ராமை தான். இப்போ அங்கே வந்து ஒரு HND ப்ரோக்ராம்ன்ட்டு பார்த்தா 18 மாதமாக தான் இருக்கும். அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. என்னோட இந்த ஒரு ஸ்ட்ரைக்கோ, இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிற பாதிப்புகள் இருக்குது, இப்போ ஸ்ட்ரைக்காக இருக்கலாம், ஏதாவது எந்த ஒரு வகையில் குழப்பங்களால் வந்து ட்ராக் ஆகும். ஆனால் இங்கே வந்து இந்த 18 மாதம்ன்றது ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்ண்டா, இப்போ இங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டால் வந்து அந்த கரிக்குலம் டிசைன் பண்ணிப்பட்டு கொண்டு போகிறதுன்றதை தாண்டி அவங்க வெளிநாட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டோட டைஅப் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களோட கரிக்குலத்தை தான் இந்த நிறுவனங்கள் வந்து வழங்கி கொண்டு. இப்போ உதாரணமாக இப்போ ஈஸாஃப்ட் அவார்டிங் பாடி என்று பார்க்கக்குள்ள HND வந்து பியர்சன். இப்போ அவங்களோட சில ஸ்டாண்டர்டை வந்து இவங்க அடாப்ட் பண்ணியிருக்கணும், அதால் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்க வேண்டி இருக்குமன்றது மிக முக்கியமான விஷயம். அடுத்து வந்து இதில் ரெக்கக்னிஷன் என்று பார்க்கக்குள்ள வந்து இப்போ சில நேரம் வந்து அரச நிறுவனங்களில் செய்யக்குள்ள வந்து வரையறுக்கப்பட்ட ரெக்கக்னிஷனாக இருக்கும்.
இதே இது வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ ஈஸாஃப் வழங்குற இந்த உதாரணமாக வந்து ஈஸாஃப் வழங்குற இந்த HND குவாலிஃபிகேஷன் வந்து பியர்சன் வழங்குறதால வந்து கிட்டத்தட்ட 165 நாடுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை காட்டி போகிறதுக்குரிய ரெக்கக்னிஷன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கேயும் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷாக தான் இருக்கும். இங்கேயும் பார்ட் டைமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் டைமாக செய்யக்கூட வந்து இந்த காலப்பகுதி வந்து கொஞ்சம் நீடித்து போகும். ஃபுல் டைமாகவும் செய்யலாம். காசண்டு வரக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இங்கேயும் இன்ஸ்டிடியூட்டை கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் எடுக்கிற சர்டிஃபிகேட் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்க. அப்போ அதுக்கு வந்து அந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து நீங்கள் வந்து ஒரு காசு பே பண்ண வேண்டியிருக்கும். அது டாலர்ஸில் வந்து கொஞ்சம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்த கட்டமாக இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறதுல இருக்கிற ஒரு முக்கியமான நான் நல்ல விஷயமாகவும் சொல்லலாம். ஒன்று வந்து கரிக்குலம் அப்டேட். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ளே ஒரு கரிக்குலம் ரிவைஸ் ஆகுது. அதாவது என்னென்று சொல்கிற கட்டிங் எஜ் என்று சொல்லுவாங்க கரிக்குலம். அதாவது வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ, ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன தேவைப்பாடு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கரிக்குலம் ரிவைஸ் ஆகி கொண்டு இருக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு வந்து ஆன் ஹேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இவங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸாம் பேப்பர் பேஸ்டாக இருக்காது, அசைன்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். இதை வந்து கனக பேர் வந்து நான் கூட முதல் வந்து பிள்ளையாக விளங்கி கொண்டு நான் எம்பிஏ செய்யக்குள்ளே தான் அந்த என்னென்னு சொல்கிற ஐடியாவே வந்து எனக்கு இல்லாமல் போனது. என்னெண்டா வந்து இப்போ பேப்பரை பேஸ்டாக வந்து சிலபாஸ் பேப்பரை எடுத்து படிக்கக்குள்ளே வந்து நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை தாண்டி ஒரு அசைன்மெண்ட்ன்றது எப்படி இருக்குமெண்ட் ஒரு கேஸ் ஸ்டடி, இப்படி ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வரீங்க, இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் இருக்கக்குள்ள அங்கே ரிசர்ச்சிங் ஸ்கில்ன்றது வளரும். அதை தாண்டி அகடமிக் ரைட்டிங்ன்றது நம்மளோட பெரும்பான்மையான மாணவர்கள்ட்ட இல்லாத விஷயமே வந்து அந்த அகடமிக் ரைட்டிங். அந்த அகடமிக் ரைட்டிங்கை வந்து ஒரு HNDயிலே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற வாய்ப்பு வந்து பெரிய ஒரு விஷயம். இப்போ ஈவன் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போன பிறகு தான் பிள்ளைகளுக்கு வந்து இந்த பிளஜரிசம்ன்றது பராஃப்ரைசிங்ன்றதை பற்றி தெரிஞ்சு கொள்ளுவாங்க. ஆனால் இங்கே HND படிக்கக்குள்ளேயே வந்து டேர்னிட்டின்டா என்ன, குயக் போல்ட்டண்டா என்ன, கிராமலி எப்படி யூஸ் பண்ணுற, பிளஜரிசம் எப்படி செக் பண்ணுற, பராஃப்ரைசிங்ன்றா என்ன, இதெல்லாம் பூரணமான ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்ளுவாங்க. இது எங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போதுண்டா, உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு ஃபாரின்ல வந்து ஒரு உங்களோட அண்டர் கிராஜுவேட்டோ சாரி ஒரு மாஸ்டர்ஸோ படிக்க போனீங்கன்னா படித்தவங்ககிட்ட கேளுங்க, படித்து கொண்டவங்ககிட்ட கேளுங்க, பிளஜரிசம்ன்றது எவ்வளவு சீரியஸான விஷயம்ன்ட்டு. அந்த பிளஜரிசம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானதாக இருக்குமெண்ட்டு. அந்த அனுபவத்தை வந்து இங்கே HND படிக்கக்குள்ளே வந்து அவங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து வேலை வாய்ப்பு என்று பார்க்கக்குள்ள வந்து கவர்மெண்ட் செக்டரில் வந்து HND மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருந்தது. இப்போ அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு, இங்கிலீஷ் HND இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு, அக்கௌண்டன்சி படித்தவங்களுக்குன்ட்டு முதல்ல வந்து வேலை வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ 2017 பிறகு வந்து பெரிய அளவில் வந்து இந்த HND வச்சுருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. இது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்னு வரக்குள்ளே வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் உங்கள்கிட்ட HND குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டு தாராளமாக வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது வந்து டாப் அப் அண்ட் அந்த இப்போ ஒரு HND குவாலிஃபிகேஷன் இருக்குது, அது ஒரு டிகிரி ஆக்குறது. கவர்மெண்ட் செக்டரில் இப்போ வரைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா மட்டும்தான் அந்த IT முடித்த மாணவர்களுக்கு வந்து 3 வருஷம் எக்ஸம்ஷன் கொடுத்து 1 வருஷத்தில் டாப் அப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சளவு HND பாடநெறிகள் இருந்தாலும் அந்த பாடநெறிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வருஷத்தில் வந்து டாப் அப் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ குயிக்காக வந்து ஒரு டிகிரி முடிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கிறது. முதலண்டைக்கு ஆஃபீஸில் நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறேன். எங்களுக்கு ஒரு கால் வந்தது, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஈஸாஃப்டில் வந்து HND முடிச்சுட்டு இப்போ வெளிநாடுக்கு போயிட்டார். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அவருக்கு நல்ல சேலரி வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் வந்து யூகேயில் வந்து ஒரு டிகிரி ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார். அப்போ அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் HND வந்து இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கிறபடியால் உங்களுக்கு IELTS தேவையில்லை, நீங்கள் டிரெக்டாக வந்து டிகிரிக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாமடி. இந்த மாதிரி சில வாசிகள் வந்து இருக்குது. நன்மைகள் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற பொருளாதாரம்ன்றது மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி நாட்டோட பொருளாதாரம்ன்றதும் முக்கியமான விஷயம். என்னென்னா நாட்டோட பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு தான் நம்மளோட வேலை வாய்ப்புன்றது தங்கி இருக்கிறது. அதால் நீங்கள் வந்து சரியாக யோசித்து முடிவெடுங்க. சில நேரம் பார்ட் டைமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, 2 இன்ஸ்டிடியூட்லையுமே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நான் எங்கே போய் படிக்கணுமென்ற முழுமையான ஒரு என்னென்று சொல்கிற சுதந்திரமும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் எந்த நிறுவனத்தில் படிக்கணுமென்ற விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. நான் இந்த ப்ரைவேட் செக்டர் என்று சொல்லக்குள்ள நிரம்ப இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து போலியாக இயங்கி கொண்டிருக்கு. தயவு செய்து ஏமாறாதீங்க. அதே நேரம் கவர்மெண்ட்டு கண்ணை மூடிட்டு வந்து உங்களோட காலத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியாக திட்டமிட்டீங்கண்டா எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம்.
அதே நேரத்தில் இப்போ நான் ஈஸ்ஆஃப் மெட்ரோ கேம்பஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறபடியாக ஒரு ரெக்கக்னைஸ்டான இன்ஸ்டிடியூட், கிட்டத்தட்ட 23 வருஷமாக வந்து வேலை செய் 40 பிரான்ச்சஸை வச்சு கொண்டு இயங்கி கொண்டிருக்கிற இன்ஸ்டிடியூட், கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து தொடர்ந்தினம் பிளாட்டினம் அவார்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க பியர்சண்டு. அப்போ அந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒரு HND செய்யணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து வழங்குறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறேன்.